சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நான் கேள்வி கேட்டது தப்பா? என்ன கட்சியில இருந்து விரட்ட முடியும், உங்க இதயத்தில் இருந்து விரட்ட முடியுமா? தகவல் வந்திருக்கு, ஒரு லாத்திக்குள்ளம் 11,000 நீடிங்க, மாயவரம் 8,000 முன்னணியா, மிச்ச இடத்துல தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2 மணி நேரத்தில் வந்துருமானே. அருப்புக்கோட்டையில் நாம தான் லீடிங், தலைமுறை லைன்ல இருக்கோம். 25,000 நீங்களே இருக்கு. அது விளாத்தி குளத்தில் என் லைஃப்ல முதல் தடவை ஓட்டு போட்டுட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கணும், செத்து போயிருக்கணும். நான் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கேன். கோயிலுக்கு வரல, எனக்கு தெரியும். ஏதோ அவசரத்துல பிக் மொமெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஆனா யோசிச்சு பார்த்து சரியா இல்ல. கல்பனா, ரமணிக்கா மேல சாக்கு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். சுத்தி இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தேர்தல் நடக்குது, நாளைக்கு பதவினா இப்படி நடிக்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியா வராதுன்னு சொல்லிருப்பாங்க. அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ நிலத்தீர், மாண்டார் வருவரோ நிலத்தீர். என்னாச்சு வா? அவங்க வேண்டாம் வேண்டாம். நாம 62 இடத்துல லீடிங், அவங்க 158, 4 இடத்துல ரீகவுண்டிங்கா. நமக்கும் அது வழியே. நெஞ்சிலிருந்து ஒரு பாரம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. மணிமேகலையை பார்த்தா பெருமையா இருக்கு, ஒன்று பார்த்தா ஆசையா இருக்கு. நாம் போம் அளவும் அந்த ஆனந்தனை வச்சுக்கிட்டோம், அந்த முழுக்க இடத்தை. நான் எதிர்கட்சி, இன்னும் ஆனந்தனை விட மாட்டீங்க. இனி கேள்வி கேட்கறதுன்னா பதில் சொல்றது அந்த நடிகர் ஆனந்தன். எமக்கென் என்று இட்டுண்டு இரும். இட்டுண்டு இரும். Anandan and Anandan do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். That I will uphold the sovereignty and integrity of India. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும். That I will faithfully and consciously discharge my duties as Chief Minister for the state of Tamil Nadu. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படி என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும். And that I do right to all manner of people in accordance with the Constitution and the law. திறந்தால் என்றன் எதிர்வருகின்றாய். அப்புறம் கருவிழி மூடி பார்த்தேன், கனவிலும் நீயே வந்தாய். நீ சொல்லு. நீ சொல்லுமா? நானா? நம்மை தொட்டு போன தென்றல் நாளையும் வருமென்றே நான் இமை கொட்டாதிருக்கின்றேனே, இன்றது வந்தால் எனக்கினி உரிமை இல்லை இதயமே. உனக்கையா குப்தா கமிஷன் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இது போதும், ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணு, கொஞ்சம் பெருசுப்படுத்தணும். குப்தா கமிஷன் என்ன ஆனது? இந்த அவையின் கண்ணியத்தை காக்க வேண்டுகிறேன். நீதிபதி குப்தா விசாரணையை முடித்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து விட்டாரா இல்லையா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கமிஷன் அறிக்கையில் நீதிபதி விசாரணை வரம்புகளை மீறி இருப்பதால் அது பரிசீலனையில் இருக்கிறது. குப்தாவின் அறிக்கையை முதல்வர் படிக்கிறாரா? அமைச்சர் படிக்கிறீர்களா? அல்லது நான் படிக்கட்டுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசாங்க ரகசியத்தை பரிசீலனையில் இருக்கிற ஒரு அறிக்கையை அபகரித்து சபையில் வெளியிடுவது அநாகரிகமான செயல். அரசாங்கத்தின் முகத்திரையை கிழிப்பது அநாகரிகம் என்றால் அதை மீண்டும் மீண்டும் செய்வேன். பிரதமர் நாளைக்கு வரும்போது தமிழ் செல்வன் தலைமையில் சிட்டிலையும் ஊர்வலம் நடத்த போறாங்க. 144 போடுங்க. அதை மீறி ஊர்வலம் நடந்ததுன்னா நடந்தா தமிழ் செல்வத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க. கைது செஞ்சா